தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். வேலூரில் நடைபெற்ற கொரோனா ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் இன்று தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா தொற்றை முழுமையாக ஒழிக்க முடியாத நிலை தற்போது நிலவுவதாகவும், இருப்பினும் கொரோனா தொற்றை கட்டுக்குள் கொண்டுவர அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். கொரோனா தொற்று மற்றும் ஊரடங்கு காரணமாக பொருளாதார சிக்கல் நிலவுவதாகவும், இதனை சரிசெய்ய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இ பாஸ் நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளது என்றும், மிகவும் அத்தியாவசியம் என்றால் மட்டுமே மக்கள் இ பாஸ் பெற்று செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கொரோனா தொற்று காலத்தில் கர்ப்பிணிகள், வயதானோர் மற்றும் நோயாளிகள் வெளியில் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அப்போது கேட்டுக் கொண்டார். பல்வேறு தளர்வுகளை நாம் பொதுமக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். இன்றைக்கு இ பாஸ் முறை நாம் கடைபிடித்தோம். அதற்கு காரணம், இன்றைக்கு ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது நோய் பரவல் தடுப்பதற்குத்தான் அந்த இ பாஸ் முறையை நாம் கொண்டு வந்தோம். ஆனால் பொதுமக்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற என்ற கவனத்திற்கு வந்தவுடன், பொதுமக்களுடைய நலன் கருதி அவர் வைத்த கோரிக்கை ஏற்று அரசு இ பாஸ் முறையை எளிமையாக்கப்பட்டுகின்றன. ஆகவே பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியே செல்வதற்கு இ பாஸ் பெற்று செல்ல வேண்டும். வேலூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 73 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர், அதன் பின்னர் 50 கோடியில் முடிவுற்ற 13 திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடுவது குறித்து அரசு தெளிவான வழிகாட்டுதல்களை அளித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு மற்றும் நீதிமன்ற அறிவுரைகளின்படி இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.